இன்று எமது பரிஸ்டர் ஆசிம் அவர்களின் வாழ்வியல் நோக்கு இது சம்பந்தமான புத்தக வெளியிலிருந்து கடந்த 2 மாதம் நாங்கள் லோஸ் ஹோட்டலில் வெளியிடப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து அவரின் வாழ்க்கையை, அவர் வாழ்வியலில் செய்யப்பட்ட சில விடயங்களை, தடயங்களை எமது சமூகத்துக்கு வெளிக்கொணர வேண்டும் என எமது பரிசராசின் ஃபவுண்டேஷனால் நாங்கள் தீர்மானித்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்வியல் ஒரு நோக்கு புத்தகத்தை மையமாக வைத்து அவரது சிராத்த தினமான 7வது சிராத்த தினத்தை முன்னோக்கி வாழ்வியல் ஒரு நோக்கு புத்தகத்தை மையமாக வைத்த இந்த விடயத்தை இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அறிய வேண்டும் என்னும் நோக்குடன் நாங்கள் ஒரு கவிதை தொகுப்பொன்றை மேற்படி எமது நிறுவனத்தினால் செய்ய வேண்டும் என எமது தலைவர் இந்த பரிசராசி ஃபவுண்டேஷனின் ஆயுள் தலைவராக இங்கே இருக்கின்ற ஜனாப் எம் அப்துல் காபூர் அல்ஹாஜி அப்துல் காபூர் அவர்களினால் முன்மொழியப்பட்டதற்கேற்ப எமது சபை இதனை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு இந்த குறிப்பிடப்பட்ட இந்த வாழ்வியல் ஒரு நோக்கு புத்தகத்தை அதில் உள்ள அம்சங்களையும் உள்ளடக்க வேண்டுமென நினைத்து அவரின் பாரம்பரியமான சேவைகளையும் எமது தாய்நாட்டிலே உள்ள இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அனைவரும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுடன் அதனை பின்தொடர்ந்து அதன் அடியில் இலங்கை வாழ் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள் ஆகியோர்கள் எமது மக்களை ஒரு குடையின் கீழ், ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து எமது மக்களை திருப்தி படுத்த வேண்டும் என்பதுடன் எமது மக்களுக்காகிய முழு சேவைகளையும் இன மத மொழி வேறுபாடுமின்றி, சாதி மத பேதமின்றி அவர்கள் செய்ய வேண்டும். எமக்கு எங்களோட விடயங்களை ஏனைய மக்களுக்கும் ஏனைய சமூகத்துக்கும் விட்டு வைக்க வேண்டும் என்பதில் ஊடகவியலாளர்களாகிய நீங்கள் பெருமனம் கொண்டு எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்பதோடு இதனைத் தொடர்ந்து எமது இந்த வாழ்வியல் ஒரு நோக்கு புத்தகம் எனப்படுகின்ற இந்த விடயம், இந்த புத்தகத்தின் அறிமுக விழா மே மாதம் 4ஆம் தேதி கொழும்பு மாநகரிலே உள்ள டவர் ஹால், டவர் மண்டபத்தில் நடைபெற ஏற்பாடாக இருக்கின்றது. அதற்கு அதிமேத ஜனாதிபதி அவர்கள், இலங்கையின் பிரதம மந்திரி அவர்கள், ஏனைய அரசியல் தலைவர்கள், இலங்கையில் உள்ள 20 சகல மாவட்டங்களிலும் உள்ள பொதுமக்கள் ஆகியோர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவ்வாறான விடயங்களிலும் உங்கள் ஊடக பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டவனாக எமது இந்த கவிதை தொகுப்பு சம்பந்தமான மேலதிக விடயங்களை எமது தலைவர், அதாவது பரிசராசி ஃபவுண்டேஷனின் தலைவர் அவர்கள் மிகவும் தெளிவாகவும் நாசுக்கான முறையிலும் அதனை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார். ஆகவே முதற்கண் எனது சிற்றுரையை முடித்துக்கொண்டு நான் அவரிடம் ஒலிவாங்கியை கொடுக்கின்றேன். வாழ்வியல் நோக்கு என்ற அந்த புத்தக வெளியீட்டில் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு எங்களுக்கு பாரிய வெற்றியையும் மகிழ்ச்சியும் தந்தது மட்டுமில்லை, மேலும் மேலும் உங்களை கொண்டு நாங்கள் ஊக்குவிக்கப்படணும் என்று எண்ணத்துடன் இந்த 2வது செய்தித்திட்டத்தையும் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஆற்றிய பங்களிப்பை நாங்கள் ஒருபோதும் மறக்கவும் மாட்டோம். அசம்பந்தமான நன்றியை நாங்கள் மறந்து செயற்படவும் மாட்டோம். பஸ்ர ஹாஷிம் வாழ்வியல் நோக்கும் என்ற ஒரு கவிதை தொகுதியை நாங்கள் வெளியிட உள்ளோம். இந்த கவிதை தொகுதி 1000 கவிதைகளை கொண்டதாக இருக்கும். இது போட்டி கவிதை தொகுதியாக இருக்கும். 1வது பரிசு பெறுவதற்கு 50,000 ரூபாவும், 2வது பரிசு பெறுவதற்கு 30,000 ரூபாவும், 3வது பெறுவதற்கு 20,000 ரூபாவும், ஏனையவர்களுக்கு ஏனைய 7 பேருக்கு 5,000 ரூபாவும் பரிசு மொத்த ரொக்கப்பணம் பரிசு வழங்குது என்று தீர்மானிச்சிருக்கோம்.
அடுத்தது, இந்த கவிதை எழுதுவதற்கு சில கட்டுப்பாடுகளை அமைத்திருக்கும். ஒன்று, 16 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய வயது பூர்த்தி படுத்தணும், அத்தாட்சி படுத்தணும். 2, தமிழ் மொழியில் மாத்திரமே இது எழுதணும். 3, இது 2 வகையாக இந்த கவிதை தொகுப்பு இருக்கும். 1, புதுக்கவிதை. புதுக்கவிதை இது 2 பக்கங்களிலும் எங்களுக்கு டைப் பண்ணி இந்த அனுப்பணும். மரபு கவிதை 6 அடிகளை கொண்டதாக 12 கவிதைகளை அனுப்பி வைக்கணும். இதை நாங்கள் இலங்கையில் உள்ள சிறந்த கல்வி மகங்களை கொண்டு 3-2 குழுவை அமைத்து நாங்கள் தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம். அவர்களின் முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும். 1000 கவிதைகளை பெற்று, தரமான கவிதைகளை பெற்று, சகல ஆக்கவாளர்களின் ஃபோட்டோவையும் அந்த புகைப்படத்தையும் பிரசுரித்து அதை நாங்கள் வெளியிட உள்ளோம். நோக்கம் என்னென்றால், நம் மத்தியில் வாசிப்பில் ஊக்கத்தை ஏற்படுத்தி எழுதுறத்தில் ஆர்வத்தை உருவாக்கும் ஒரு வேலை திட்டம் தான் இது. வாசிப்பில் ஊக்கத்தையும் எழுதுறத்தில் எழுதுகிற ஆர்வத்தையும் உருவாக்குற ஒரு வேலை திட்டம். நமக்கு புறவு, நம்ம சந்தையினர், நமக்கு பின்சந்தையினர் எப்படி இதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த எங்களது வெளியீடு சம்பந்தமாக மேலும் நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட பரிசு ராசியம் வாழ்வை நோக்கும் புத்தகம் பெற்றுக்கொண்ட ரிசிட்டை எங்களுக்கு அனுப்பணும். காரணம் என்னென்னா, அதிலிருந்து அவை பெற்றுக்கொள்வாங்க. அது மட்டுமில்லை, அதில் வார வருமானத்தை கொண்டு நாங்கள் நலிவுற்றவர்களை நோக்கி சில உதவிகள் செய்திருக்கிறோம். இது ஃபவுண்டேஷன் நலிவுற்றவர்களை நோக்கி ஏற்கனவே செஞ்சிருக்கோம், இன்னும் செய்வதற்கு தீர்மானிக்கும். அது சம்பந்தமாகவும் இந்த கவிதை தொகுப்பை நாங்கள் உள்ளடக்கிறோம். எனவே இச்சம்பந்தமாக பத்திரிகாலய நீங்கள் எங்களுக்கு ஆகுமான உதவியை செய்யணும், எங்களுக்கு உங்களால் முடியுமான ஆலோசனை வழங்கணும் என்று நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும், எங்களால் தெரிவு செய்யப்படுகின்ற 1000 பேரில் தமிழ் மொழியை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் தவிர மத வேறுபாடு கிடையாது. தமிழ் மொழி சார்பாக யாரும் எப்படியும் பேசலாம், அதில் எந்த விதமான பாகுபாடையும் கிடையாது. கல்வித்தரம் எதுவும் கிடையாது. திறமையானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி இந்த ஊக்குவிப்பது காத்திருக்கும். மேலும், டவர் ஹோல்டர் நடக்கிற மே மாதம் நடக்கிற எங்களுடைய அந்த புத்தக அறிமுகாவில் பத்திரிகை நீங்களும் உங்களோட பங்களிப்பை அதிகமாக செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தவிர இவ்வளவுதான். இது யூடிவி ஸ்ரீலங்காவுக்காக ஷிஹாப்டீன்.